மேஷராசிக்காரர்களுக்கான நவம்பர் மாத ராசி பலன்கள். எதிரிக்கு கூட உதவ வேண்டும் என்ற பரந்த மனசு கொண்டவர்கள் நீங்கள்தான். யார் கஷ்டப்பட்டாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனநிலை உங்களுக்கு இருக்காது. ஓடி ஓடி அயராது உழைத்து கொண்டே இருந்தாலும் ஒரு பக்கம் பிறருக்கு உதவுவதற்கும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக் கொண்டே இருப்பீர்கள். இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்று இப்பொழுது பார்க்கலாம். குரு பகவான் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசியையே பார்த்து கொண்டிருப்பதால் உங்களின் முன்னேற்றத்திற்கு தடைகள் எதுவும் வராது. அப்படியே தடைகள் வந்தாலும் அதை போராடி வெற்றி பெறும் சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படுவீர்கள். பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மனைவி வழியில் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய மாதம் இந்த நவம்பர் மாதம்தான். 3ஆம் தேதி முதல் சுக்கர பகவான் 7இல் அமர்ந்து உங்களுடைய ராசியையே பார்க்க இருப்பதால் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்து விடுவீர்கள். மனைவியின் ஆரோக்கியம் சீராகும். அவர்களுக்கு ஏதேனும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது இப்பொழுது நிவர்த்தியாகிவிடும். அதேபோல் நல்ல அந்யோன்யம் கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதேபோல் அஷ்டமத்து சனி உங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருப்பதால் மனதில் சின்னதாக ஒருவித சலிப்பு, வெறுப்பு, தாழ்வு மனப்பான்மை போன்ற ஏதேனும் ஒன்று வந்து போய்க் கொண்டிருக்கும். கொஞ்ச நேரம் ஒதுக்கி யோகா தியானம் செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதேபோல் புதன் வந்து உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார். அதனால் பழைய நண்பர்கள், புது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள். உங்களின் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சாதகமாக இல்லாததால் பிள்ளைகளால் மட்டும் சிறிது அலைச்சல் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பார்கள் அவர்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுக்க வலுப்பெற்று அமர்ந்திருப்பதால் பூமி வீடு வாங்குவது உங்களுக்கு சாதகமாக அமையும். சகோதர வகையில் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கன்னி பெண்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள். நல்ல நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்களின் வருகையால் நீங்கள் மிகவும் உற்சாகம் அடையலாம். வேலையாட்களை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது மிகவும் நல்லது. நீங்கள் உத்தியோகம் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஓரளவு முன்னேற்றம்தான் இந்த நவம்பர் மாதத்தில் கிடைக்கும். உங்களை சிலர் ஓரம் கட்டக்கூட நினைப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உங்களின் கடின உழைப்பும் புத்திசாலித்தனமும் உங்களை இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து விடுபட வழி கொடுக்கும். நீங்கள் கலைத்துறையினராக இருந்தீர்கள் என்றால் கிடைக்கின்ற வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் விடாமுயற்சியால் முன்னேறும் மாதமாக இந்த நவம்பர் மாதம் தெரிகிறது. ஆக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்கள் தான் அதிகமாக ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகளும் சில சில தடங்கல்களும் வந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தாண்டி வெற்றி பெறும் மாதமாகத்தான் இந்த நவம்பர் மாதம் தெரிகிறது. வாழ்த்துக்கள்.